எல்லாருடைய அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். இதை முன்னிட்டு நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மாலை அணிவிக்க வராரு, சரியாக 11 மணிக்கு. பிஜேபியுடைய தொண்டர்கள்லாம் வந்து அவர் கோசம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் வந்து மாலை அணிவிக்க வராரு. அவர் மாலை அணிவிச்சுட்டு அவர் உறுதிமொழியெல்லாம் ஏத்துட்டாருங்க. அந்த நேரத்தில் விசிகாவுடைய ஒரு தொண்டன் என்ன பண்றாங்க, பிஜேபியுடைய கொடிய பூச்சி தூக்கி எறிகிறாரு. இதை வந்து பாருங்க, 100 மீட்டர் தூரத்தில் வந்து பிஜேபி தொண்டர்கள் நிற்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு வந்த அவங்கள சரமாரியா தாக்குதல் பண்றாங்க. இதை வந்து திருமாவளவன் வந்து கண்ணால பாக்குறாரு. உடனே பாருங்க, வந்து காவல்துறையெல்லாம் அவங்கள தடுக்காம எங்களை தடுக்கிறாங்க, சரமாரியா வந்து கல்லால் அடிக்கிறாங்க. இதனால வந்து பிஜேபியுடைய தொண்டர் 3 பேருடைய மண்டையை வந்து உடைச்சிட்டாங்க. போலீஸ் வந்து சுத்தமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, தடுக்கவே வரல. எங்களை தான் வந்து தடுக்கிறதுக்கு அவங்க குறியாந்தாங்க தவிர அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா எனக்கு என்ன ஒரு வேதனைனா, இத்தனை வருஷம் அரசியல் ஒரு தலைவர், அவர் கண் முன்னாடி ஒரு தொண்டன் வந்து ஒரு கட்சியுடைய கொடியை தூக்குறாரு. தம்பி, நீ அது பண்ணக்கூடாது, அது தவறுன்னு சொல்றதுக்கு அந்த தலைவருக்கு மனசு வரலையா? ஏ, சிந்திக்க வேண்டாவா? இது ஒரு கலவரமா மாறும், இதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாதுன்னு வந்து அவருக்கு அந்த சிந்தனை கூடவா இல்லையா? ஆனா அந்த தொண்டர்கள் அடிக்கும் போது இவர் வேடிக்கை பார்த்துட்டு வந்து கார்ல ஏறி போயிட்டாரு. என்ன மாதிரியான ஒரு தலைவர் இவர்! இவர் நினைச்சு தலைமுடியுங்க. இவர் வந்து ஒரு அருகில் இல்லாத ஒரு ஆள். இன்னைக்கு சமத்துவ நாளா வந்து கொண்டாடணும் வந்து முதலமைச்சர் வந்து எடுத்தாரு. நான் வரவேற்கிறேன். இதுவாக சமத்துவ நாள் முதலமைச்சர் இவர் மேல நடவடிக்கை எடுப்பாரா? போலீஸ் சொன்னா அவன் மேல நடவடிக்கை எடுமா? பாதிக்கப்பட்டவங்க நியாயம் கிடைக்குமா? நம்பிக்கை இல்லைன்னா வந்து அங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் அந்த பாருங்க, கேமரால பார்த்தா தெரியும். பிஜேபி எந்த அளவு வந்து அந்த இடத்துல வந்து தூரமா நின்றுந்தாங்க, அவங்க அமைதியான முறையில நின்றுந்தாங்க. வன்முறை தூண்டுற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து விசிகா தொண்டர்கள் பண்ணது நியாயம் இல்லை. இதை நிச்சயமா முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வந்து நான் நம்புறேன். அதே நேரத்தில் என் கண்டனத்தையும் பதிவு பண்றேன்.